வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். மாசில் வீணையும் மாலை மதியமோ வீசு தென்றலோ வீங்கில வேனிலும் மூசதை போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 7B மற்றும் 8 செயல் அலுவலர் பதவி பற்றிய விழிப்புணர்வு, இலவச இணையவழி ஆன்லைன் கருத்தரங்கம் 5/12/2021 சரியாக 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் கூகுள் மீட் ஆப் மூலமாக நடைபெறும். பேசிக்காக எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் போஸ்ட்னா என்ன, அதில் வந்து ப்ரொமோஷன் வந்து என்ன, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, இப்படி ஒரு போஸ்ட் இருக்கிறது ஏகப்பட்ட பேத்துக்கு தெரியறதில்ல. டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் எக்ஸாமினேஷனில் வந்து 4th குரூப் விஏஓ தெரிஞ்ச அளவுக்கு இந்த பற்றி வந்து அவேர்னஸ் வந்து யார்ட்டையுமே இல்லை. அந்த அவேர்னஸ் வந்து கொண்டு வரோம். அதுக்காக தான் வந்து இந்த கருத்தரங்கத்தை வந்து வள்ளுவர் வாசகர் வட்டம் சேலம் 5/12/2021 மாலை 7 மணிக்கு துவங்க இருக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த போஸ்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுடைய டவுட் எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, இதில் தமிழ் இருக்கா இல்லையா, அப்புறம் தகுதி தேர்வு இப்போ வந்து தமிழ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதை எப்படி வந்து படிக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து இந்த எக்ஸாமை வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் எல்லாமே எழுதியிருக்காங்க. பிஇ ஸ்டூடெண்ட்டு, எம்எஸ்சி முடித்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் எல்லாமே எழுதியிருக்காங்க. அவங்க வந்து என்னென்னா பேப்பர் 1 நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. பேப்பர் 1 வந்து ஜிகே வித்து ஜென்ரல் இங்கிலீஷு, மதியானம் இந்த பேப்பர், இதில் கொஞ்சம் ஓரளவு படிச்சுட்டு கூட ஒரு 160 எடுத்து அதில் ஒரு 190 மார்க் எடுத்திருந்தால் கூட இன்டர்வியூ வந்துடும், வேலை கிடச்சிடும். ஆனால் இப்போ வந்து தமிழ் வந்து தகுதி தேர்வு வச்சுருக்காங்க. அதனால் வந்து எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு இதாகிடுச்சு. ஒரு இங்கிலீஷ் மீடியம் படித்தா தமிழ் வந்து திண்டாட்டம் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பிஇ ஸ்டூடெண்ட்டு, எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்டு, மெட்ரிக்கில் படித்தவங்க, சிபிஎஸ்சியில் படித்தவங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு வந்து தமிழ் வந்து ரொம்ப தடுமாற்றமாக இருக்கிறத பார்த்துருக்கேன். அப்போ இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தமிழ் வந்து எழுதியாகணும். அதாவது 7B வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு, குரூப் 8 வந்து 10th ஸ்டாண்டர்டு. அதுக்கு வந்து தமிழ் வந்து தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீட்டு தேர்வு இருக்கா இல்லையா என்னன்னு தெரியல. இருந்தாலும் வந்து உங்களுக்கு தகுதி தேர்வுக்கு வந்து நீங்கள் 150-60 கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கணும். அது பற்றி எல்லாமே வெறும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 7B குரூப் 8 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் சினோதியோ பற்றியெல்லாம் விவாதிக்கப்படும். அதனால் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து பதிவிடலாம். கரெக்டாக 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு 6:30 வந்து உங்களுக்கு வந்து இணைப்பு வந்து வழங்கப்படும். எல்லாம் கூகுள் மீட்டில் தான் நாங்கள் வந்து எங்களுடைய மீட்டிங் எல்லாமே வந்து கூகுள் மீட்டில் தான். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் 9025420905 அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்களுடைய வருகையை பதிவிடலாம். தயவுசெய்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு ஹாய் அப்படின்னு போடுறீங்க, தயவுசெய்து அதை விட்டுருங்க.
இதெல்லாம் வச்சுட்டு தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம தமிழை கொலை பண்ணுறதுனால தான் தமிழக அரசு வந்து தமிழில் வந்து நீங்கள் நன்றாக பேசணும், தமிழில் வந்து நன்றாக கடிதம் வந்து எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிச்சியை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் தமிழுக்கு வந்து தலைவணங்குங்க. இனி வரும் காலங்களில் வந்து மூச்சும் பேச்சும் தமிழாக இருந்தால் மட்டும்தான் வேலைவாய்ப்பு கிடைக்கும். அப்போ தமிழினுடைய தொன்மைகள் சிறப்பு இதை பற்றியும் வந்து இதில் வந்து இந்த கருத்தரங்கத்தில் வந்து சொல்லப்படும். ஏன்னா தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி இந்த டிஎன்பிசி குரூப் 7B குரூப் 8 பாடத்திட்டம் எல்லாமே சமஸ்கிருதத்தை வந்து அடிப்படையாக கொண்டு இருந்தாலும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அதிலி செயல்களும் சந்தன ஆசிரியர்களும் அவங்க எல்லாமே தமிழ் மொழியில் தான் தங்களுடைய பணுவல்களை அழகாக பதிவிட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அதனால் இந்த இதுக்கு விருப்பம் உள்ளவங்க, வேலை வேணும்னு வெறி உள்ளவங்க மட்டும் வாங்க. தயவுசெய்து வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வராதிங்க. இது டைம் பாஸ் பண்ணுறதுக்கான இடம் வந்து கிடையாது. இந்த வேலைக்கு போனால் எப்படி, இந்த வேலைக்கான தகுதி என்ன, இதை பற்றியெல்லாம் நாம் வந்து சொல்கிறோம். இன்னொன்று வந்து இது வந்து ஹிந்துஸ் மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும், அதையும் நான் சொல்லிடுறேன். இது வந்து இந்து சமய அறநிலைத்துறையில் வைக்கக்கூடியது. நான் அந்த இதில் வந்து எழுதி போடல, ஏன்னா டிஎன்பிசி குரூப் 7B 8 எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். HRNC பேர், ஹிந்து ரிலிஜியஸ் சேரிட்டபிள் என்டோவ்மெண்ட்டு. பட் போர்டு வந்து நல்லா பிரைட்டாக தெரியணுங்கிறதுக்காக தான் நான் உட்காந்து பேசிகிட்ருக்கேன். நான் நின்றுக்கிட்டு பேசுனா வந்து இதாகிடும், நான் பேச பேச நீங்கள் போர்டை வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் உட்காந்துட்டு பேசுனேன். நல்லா போர்டில் பாருங்கள், எல்லாமே இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, டேட் இருக்குது, டைம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வாங்க, வெற்றிக்கான வழியை வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும். வள்ளுவர் வாசகர் வட்டம், வேலை வேண்டுவோரின் வேடந்தாங்கள். நன்றி, வணக்கம்.